ஆர்டிவர்க்கு வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தை அடுத்த பெரியசாமிபுரம் கிராமத்தில் திமுகவின் சார்பில் பேராசிரியர் அன்பழகன் நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பங்கேற்றார். திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், கிராம மக்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசும்போது, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும் வரை அதிமுகவில் இருந்தேன். ஜெயலலிதா இறந்துவிட்ட பின்னர் திமுகவிற்கு வந்துவிட்டேன். ஜெயலலிதா இறந்தது மோடியால் தான். அவர்தான் ஜெயலலிதாவை கொன்றுவிட்டார். அதற்கு காரணம் பிரதமர் வேட்பாளராக நிற்க போவதாக ஜெயலலிதா சொன்னதால் பாஜக அவரை கொன்றுவிட்டது என்று பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தொடக்கத்தில் ஜெயலலிதாவும் மோடியும் நண்பர்களாக இருந்தார்கள். மோடி அப்போது குஜராத்தின் முதல்வராக இருந்தார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா வீட்டிற்கு வந்து விருந்தும் சாப்பிட்டு சென்றிருக்கிறார் மோடி. அந்த அளவுக்கு நட்பாக இருந்தார்கள். ஆனால் பின்னாளில் மோடியா லேடியா என்று ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும் அளவிற்கு எதிர் எதிர் துருவங்கள் ஆகிவிட்டார்கள். அதன் பின்னர் ஜெயலலிதாவும் உடல்நல குறைவு ஏற்பட்டு அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டு அங்கே சிகிச்சை பலன் இன்றி மறைந்துவிட்டார். இந்த நிலையில்தான் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வைத்திருக்கிறார். இதற்கு பாஜகவின் எதிர்வினை என்னவாக இருக்கும்? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.